எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பகுதி என்ன அப்படின்னா, ஒரு பெரிய கேள்வி. இந்த கேள்வி என்னென்னா, இது இன்றைக்கு வரைக்கும் இதுக்கான விடையை இதுவரையும் யாரும் சொல்லலை அப்படின்னா, உண்மையான விடையை இதுவரை யாரும் சொல்லலைன்னு தான் நம்ம சொல்லணும். ஆனாலும் நம்ம மனம் அந்த தேடுதலை நோக்கி போய்கிட்டே இருக்குது. என்னென்னா, மனிதர்களாகிய நாம் உயிரினங்கள் எல்லாருக்குமான கேள்வி, இறந்த பிறகு நம்முடைய ஆன்மா ஆத்மா என்ன செய்யும்? ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பரலோகத்துக்கு போவீங்க, அதாவது சொர்க்கத்துக்கு போவோம். இன்னொரு சிலர் நரகத்துக்கு போவோம். நீங்கள் இந்த மதத்தினராக மாறினா தான் நீங்கள் சொர்க்கத்துக்கு போக முடியும், அப்போ தான் உங்கள் ஆத்மாவை வந்து கொண்டு போகிறதுக்கு அங்கே ஒரு தலைவர் தனியாக காத்துட்ருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு பல பதில்களை அவங்களே உருவாக்கி வச்சுருக்காங்க. இதெல்லாம் சரியான பதிலா? இதுக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படின்னா, உண்மையை சொல்லணும்னா தெரியாது. ஐ டோன்ட் நோ. இட்ஸ் அ வெரி வெரி பவர்ஃபுல் வேர்ட், ஐ டோன்ட் நோ. சரி, ஆனால் நம்ம அப்படின்னு ஐ டோன்ட் நோ சொல்லிட்டு முடியாது. ஒவ்வொருத்துக்கும் ஒரு புரிதல் இருக்குது. சரி, இந்த ஆன்மாவை பற்றி நாம் கொஞ்சம் டெப்த்தாக உள்ளே போகலாம், எப்படி புரிஞ்சுக்கிறது, அதை பற்றி கொஞ்சம் புரிஞ்சுட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லி அதுக்கான பதிவு தான் இன்னைக்கு என்னையோட பதிவு. ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் ஒரு ஐடியா வரும். அதாவது, நம்முடைய பரமம்ச யோகானந்தர் இருக்கார், அவர் என்ன சொல்வார் அப்படின்னா, எந்த விஷயத்தையும் நம்ம கையாண்டா சும்மா நம்பிக்கை அடிப்படையில் இந்த மாதிரிலாம் நீ கையாளக்கூடாது, விஞ்ஞானபூர்வமாக கையாளு அப்படின்னு ஒரு சில விஷயத்த சொல்லுவார். அப்படி தான் கிரியா யோகமே ஒரு விஞ்ஞான சம்மந்தப்பட்ட ஒரு யோகம், யோக முறை தான் அது. அதனால் நீ அந்த மாதிரி கையாளணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அதே போல் நாம் கொஞ்சம் விஞ்ஞானபூர்வமாக அறிவியல் ரீதியாக இதை கொஞ்சம் போய், அதுக்கு பிறகு ஆத்ம ரீதியாக அதுக்குள்ளே போய் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஸோ மனிதன் இறந்த பிறகு ஆன்மா என்ன ஆகும், என்ன செய்யும், அது போய் என்ன செஞ்சிட்ருக்கு, அதெல்லாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது, அறிவியல் ரீதியாக இந்த இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னாலும் நமக்கு தெரியாதுன்றது தான் சொல்லணும். ஆனால் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இதுக்கு சரியான எக்ஸ்பிளனேஷன் இதுவரைக்கும் யாராவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிடையாது. பட் ஆனால் ஏன், எதற்கு, எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி விஞ்ஞானத்துக்கான ஒரு அற்புதமான கேள்வி, மெய்ஞானத்துக்கான அற்புதமான கேள்வி தான் இது. அந்த கேள்வியை நோக்கி நாமளும் அடுத்தடுத்த ஸ்டெப்பு போயிட்டுருக்க போகிறோம். இல்லை, இப்போ நம்ம வந்து விஞ்ஞான ரீதியாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, பல கோட்பாடுகள், பல விதிகள் விஞ்ஞானத்தில் இருக்குது, அது காலத்தால் மாறாதது. அதாவது, பல நேரம் நாம் வந்து சில விஷயங்களை வந்து செஞ்சுருப்போம், புரிஞ்சிருப்போம், அதுவே நமக்கு என்ன ஆகும்னா பொய்யாக மாறும். ஏன்னா அது ஒரு பொய் தான், அது நிரூபிக்கக்கூடிய பொய்யாக கூட இருந்தது. அதாவது உதாரணம் என்னென்னா, அந்த காலத்திலேருந்து சொல்கிறேன், சூரியன் தான் பூமியை சுற்றுது அப்படின்னு ஒரு காலத்தில் நம்ம நம்பிட்டுருந்தோம், அறிவியல் கோட்பாடு அப்படின்னு இருந்தது விஞ்ஞானம். ஆனால் அதுக்கப்புறம் அது பொய்யாக மாறிடுச்சு. பூமி தான் சூரியனை சுற்றுது அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சது. அதுபோல் நம்ம இந்த இயற்கை படைப்பில் விதிகள் அப்படின்னு இல்லை, ஆனால் அறிவியல் விதிகள் அப்படின்னு என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லாமே இயற்கையின் விதிகள். அது எப்போவுமே மாறாதது ஒன்று. இப்போ எக்ஸ்பிளனேஷன், அதாவது ஒரு உதாரணமாக ஒரு கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷனோட பார்க்கலாம். ஈர்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஈர்ப்பு விதி அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஈர்ப்பு விதி அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம், இங்கிலீஷில் அழகாக சொல்லுவாங்க, விஞ்ஞானபூர்வமாக என்ன சொல்கிறாங்கன்னா, தெர்மோ டைனமிக் அப்படின்னு ஒரு விதி. இந்த தர்மோ டைனமிக்கில் என்ட்ரோபாய் படி பிரபஞ்சம் ஒழுங்காக இருக்க அது சிதைந்து கொண்டே போயிட்டே இருக்கான். அப்படின்னா அந்த விதி பல கோடி ஆண்டுகள் தாண்டியும் மாறாது அப்படின்ற ஒரு கான்செப்ட் இந்த தர்மோ டைனமிக்கை பற்றி சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் தெரியணும்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம், அல்லது நிறைய புத்தகங்கள் இருக்குது, நீங்கள் நம்முடைய நிறைய புக்ஸ் நீங்கள் லைப்ரரிக்கு போனால் படித்து பார்க்கலாம் இதை பற்றி தெர்மோ டைனமிக்கை பற்றி. சரி, இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நாம் வந்து இதை எப்படி ஆன்மாவை பற்றி புரிஞ்சிக்கலாம் எப்படின்னா, அதாவது காலையில் எழுந்து நம்ம வந்து வாக்கிங் போகிறோம், அல்லது ஜாக்கிங், அல்லது ரன்னிங் ப்ராக்டிஸ், சைக்கிளிங், ஏதாவது ஒன்று.
இப்போ நம்ம காலை எழுந்தோன்னா சைக்கிளிங் பண்ணுறோம், எக்ஸாம்பிள் ஃபாஸ்ட்டாக சைக்கிள் ஓட்டு ரெண்டு மூணு கிலோமீட்டர் போய்கிட்டே இருக்கும், ரொம்ப ஸ்பீடாக போகிறோம். இப்போ நம்ம உடம்பு வந்து நம்ம ஒவ்வொரு செல்கள் வந்து அந்த ஆற்றலில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுதில்லை, அதுடைய கான்செப்ட் என்னென்னா அது பல கோடி கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சூரியன்லேருந்து உண்டான ஆற்றல் அப்படின்னு நம்ம வந்து திங்க் பண்ண முடியுமா? ஆனால் அதான் உண்மை. அந்த ஆற்றல் அங்கேயே அப்படியே இருந்து அப்படியே கடைசியாக கடந்து வந்து நம்ம நைட்டு நம்ம வந்து நைட்டு ஃப்ரைட் ரைஸ் அல்லது ஏதாவது இட்லி பூரி ஏதாவது சாப்பிட்ருப்போம். அந்த சாப்பாடில் வந்து வருது உங்கள் உடலை வந்து உடல்கிட்ட வந்து அது அடைஞ்சிருச்சு, சாப்பாடு மூலிமா உள்ளே வந்துடுது. அப்போ உங்களுக்கு நீங்களே உங்களுக்குள்ளே கவனித்து பார்த்தீங்கன்னா உங்கள் உடலில் ரெண்டு வகையான ஒரு ஆற்றல் நம்ம உடம்பில் இயங்கிகிட்ருக்கு. மேலே பார்த்தா அது உடலை இயங்குகிற மாதிரி இருக்கும், இன்னொன்று பார்த்தா நம்ம ஆன்மாவே, சப்போஸ் நம்ம வந்து நம்ம ஆன்மீகத்தில் இருக்கிறதுனால நம்ம வந்து ஆன்மாவை நம்புகிறோம், அதாவது பிலீவ் பண்ணுறோம், அவ்வளோதான். அந்த நம்பிக்கை அடிப்படையில் அந்த ஆற்றல் நமக்குள்ளே உள்முகமாக ஓடிக்கிட்டே இருக்குது. இது கொஞ்சம் இது ஆக்சுவலி இது வந்து ஒரு இமேஜினேஷன் தான், இது ஒரு யோசித்து பார்க்கலாம், இமேஜினேஷனாக யோசித்து பார்த்தா நமக்கு புரியும். இந்த தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்ற ஒரு விதி, அந்த விதியுடைய கோட்பாடு என்ன சொல்லுது அப்படின்னா ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, இதுதான் சொல்லுது. நாம் வந்து சூரியன்லேருந்து நம்முடைய வீட்டில் சாப்பிட்ற பூரி அதுக்கு பிறகு ஃப்ரைட் ரைஸ் நீங்கள் வித்தியாசமாக சாப்பிட்றோம் அதில் வந்து அது வந்து தங்குது, நாம் அதை எடுத்துக்கணும், உடம்புல வந்து பதிவாகுது. இது வந்து என்னென்னா ஒரு இந்த ஆற்றலை அழிக்கவும் முடியாது, அது வேறு வேறு வடிவத்தில் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்முடைய ஆன்மா ஆற்றல் கொண்டதாக இருக்கிறது, அது வந்து ஒரு ஆற்றல் பற்றிய ஒரு விஞ்ஞானபூர்வமாக ஒரு விஷயத்த சொல்ல வருது. சரி, இந்த விஞ்ஞானபூர்வமான இந்த விஷயத்தை, இந்த தெர்மோடைனமிக் அப்படின்ற ஒரு கான்செப்டை வேறு யாராவது சொல்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. இதை பற்றி பல பேர் இந்த உலகத்தில் சொல்லியிருக்காங்க. நம்முடைய பகவத்கீதையில் உண்மையை சொல்லியிருக்கார் நம்முடைய பகவான் கிருஷ்ணர். என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆன்மாவை ஆக்கவும் அழிக்கவும் முடியாது, அது சட்டையை மாற்றுவது போல் அப்படியே வேறு வேறு உடலை மாற்றிக்கிட்டே போய்கிட்டே இருக்குது. தட் இஸ் அ தெர்மோடைனமிக் ப்ராசஸ். இதை பற்றி நம்ம புரிஞ்சிக்கிறதுக்காக, அதாவது அறிவியல் பூர்வமாக புரிஞ்சிக்கிறதுக்கான, எப்பவுமே நம்முடைய பரமம்சர் சொன்ன கான்செப்ட் படி எல்லா விஷயத்தையும் நாம் வந்து விஞ்ஞானபூர்வமாக புரிஞ்சிக்கணும். விஞ்ஞானபூர்வமாக சில விஞ்ஞானபூர்வமான, இப்போ இந்த ஆன்மா கோட்பாடு விஞ்ஞானபூர்வமான ஒரு கோட்பாடு இல்லை, விஞ்ஞானத்தால் கண்டுபிடிக்கப்படாத ஒன்று. ஆனால் அதை நம்ம வேறு விஷயத்தில் புரிஞ்சுக்கணும். அப்போ ஆற்றல் என்பது நமக்குள்ளே இருக்குது, அது ஆன்மாவாக இருக்குது, அது மறுபடியும் மாற்றிக்கிட்டு அந்த ஆற்றலில் அழியாது, அது ஆக்கவும் முடியாது, ஏன்னா அது ஆல்ரெடி அங்கேவே இருக்குது, ஆனால் மாற்றிக்கிட்டே ப்ராசஸ் ஆகிக்கிட்டு போய்கிட்டே இருக்குது. தட் இஸ் அவர் சோல் இஸ் தெர்மோடைனமிக் ப்ராசஸ். நம்ம உடம்பு, நம்முடைய ஆன்மா எல்லாமே இந்த ஆக்கவும் அழிக்கவும் முடியாத இந்த ப்ராசஸில் தான் இயங்கிக்கிட்டே இருக்குது. இதுதான் ஆன்மா அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஆன்மா ஆக்கவும் அழிக்கவும் முடியாது அப்படின்னு நம்ம வந்து விஞ்ஞானபூர்வமாக அந்த ஆன்மாவை பார்க்குறோம் அப்படின்னா, அப்போ சொர்க்கம் நரகம் இதெல்லாம் எங்கு? ஒவ்வொரு கூட்டத்தினரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நம்பிக்கையில் இந்த ஆன்மாவை வச்சு தான் அந்தந்த கூட்டமே வாழ்ந்துட்டுருக்கு. ஒவ்வொரு ரிலீஜியனும் வந்து இந்த ஆன்மாவை வைத்து தான் அவங்க வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த ஆன்மாவுடைய ஸ்பெஷல் என்னென்னா, அது ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது, அது மாறுபட்டு கொண்டே போய்கிட்டே இருக்கும். போக 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 இன்னும் பலம் பெறும், மறுபடியும் வீக்காகும், மறுபடியும் பலம் பெறும், வீக்காகும், அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஆனால் அது ஆற்றல், அவ்வளோதான். அந்த ஆற்றலை நம்ம வந்து உணர முடியும், பார்க்க முடியாது, ஆனால் அது செயல்படும், செயல்பட்டுக்கிட்டே இருக்கும், அது என்னன்னு நமக்கும் புரியாது. ஸோ இந்த புரியாத புதிர் ஆன்மா என்ன செய்யும் அப்படின்னா இதான் செய்யுது. இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு புரிதல் ஏற்படும். நான் வந்து இப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன், கிருஷ்ணர் மட்டும் சொல்லலை, இதே விஷயத்தை நம்முடைய பாபாஜி அவர்களும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சித்தர்களும் இதையே தான் சொல்கிறாங்க. அவங்களுடைய ஒளி உடல் அவங்க எடுக்கிறாங்க,
வேறு வடிவமாக மாறுது, அவங்களுடைய ஆற்றலல் வேறு வடிவமாக மாறுது. நம்முடைய பரமஹம்சர் யோகானந்தர் சொல்கிறார், அதுவும் வேறு வடிவம் மாறுது. நம்முடைய ஆன்மாவை வேறு வடிவமாக மாற்றுகிறதுக்கு தான் நம்ம வந்து ஆன்மீகமே தவிர, நாம் இன்றைக்கி இந்த ஆன்மீகத்தில் அதை உண்மையாகவே கெடுத்துட்டு தான் இருக்கிறோம். அதை இன்னும் கெடுத்து 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 நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஆன்மாவை நம்மளே கெடுத்துக்கிட்டே இருக்கோம். ஆன்மாவுக்கு உண்மையாகவே கோட்பாடுகள் அது இது எதுவுமே இல்லாதால் அது சத்தியமாக அது அங்கேவே இருக்குது. இது இதுக்கு இதுக்கு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிளை சொல்கிறாரு ஜீசஸ். என்ன சொல்கிறாருன்னா, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன் அப்படின்னா என்னென்னா, ஜீசஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால அந்த விஷயம் கிடையாது. அவர் அந்த விஷயத்தை உணர்ந்ததுனால அந்த வழிக்குள்ளே அவர் போனார். அதனால் அந்த சத்தியத்தை உணர்றார். அந்த சத்தியம் என்ன, ஆக்கவும் அழிக்கவும் முடியாத ஒன்று உணர்றார். அதனால் அதுதான் ஜீவனுடைய பாதை அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பாதையை அவர் உணர்ந்துட்டார். அவர் உணர்ந்த விஷயத்த சொன்னார், ஆனால் அவரை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். சரி, ஓகே, செகண்டரி கான்செப்ட். அது நம்பிக்கை கோட்பாட்டில் செயல்படக்கூடிய கான்செப்ட் அது ரெண்டாவது. ஆனால் இந்த ஆன்மா என்ன செய்யும், நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? நிறைய பேர் நிறைய விதங்களில் ஆன்மாவை பற்றி புரிஞ்சிருப்போம். ஆன்மா எப்படி செய்யும் இது ஒவ்வொருத்தரும் அடுத்தடுத்தவங்க நிறைய பேர் ஒரு புதுசு புதுசாக நம்ம யோசிப்போம். யோசித்து யோசித்து ஆன்மா இப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும் நம்ம புரிஞ்சிக்க ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி கடைசியாக என்ன ஆகுனா, ஃபாலோ பண்ணுறதுக்கான வேலையை பண்ண ஆரம்பிச்சுட்டுருவோம். கிடையாது, நீங்களும் நானும் எல்லோரும் ஆற்றல் தான். நம்மளை அழிக்கவும் முடியாது, ஆக்கவும் முடியாது. இருக்கிறபடியே நம்ம அப்படியே இருந்துக்கிட்டே தான் இருப்போம். இதுதான் ஆன்மாவுடைய ரகசியம். ஸோ நன்றி, நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ நீங்கள் நிறைய பேர் நிறைய விஷயங்களை ஜாம்பவான்கு நிறைய பேர் புரிஞ்சுருப்பீங்க. உங்களுடைய புரிதலையும் நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம், நீங்கள் என்ன மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி. ஸோ தேங்க்யூ வெரி மச். விஞ்ஞானபூர்வமாக நம்ம யோசிக்கும் போது இப்படி தான் யோசிக்க முடியும். இல்லைன்னா நம்பிக்கை கோட்பாடு படி இப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும், அவங்க சொன்னதுன்னு சொல்லி நம்பிக்கை கோட்பாடுகளை போய் பண்ணி நம்ம நம்முடைய ஆன்மாவை கெடுத்துக்கிட்டே இருப்போம். கெடுத்துக்கிட்டே இருக்கிற வேலையை தான் நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். இது கூட அழகாக ஜீசஸ் என்ன சொல்லுவார்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன சொல்லுவார்னா, தன்னுடைய ஜீவனை நம்ம நஷ்டப்படுத்துறதுனால் நமக்கு நம்ம ஆத்மாவை நாமளே கெடுக்கிறதுனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லுவார். அந்த வேலையை தான் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். தப்பு தப்பான கொள்கைகள், தப்பு தப்பான கோட்பாடுகள் நம்ம வந்து உள்ளே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஆன்மாவை நாமளே கெடுத்துடுவோம். சரி, உண்மையான ஆன்ம செயலை நோக்கி முன்னேறுங்கள். உங்கள் ஆக்கவும் அதாவது அழிக்கவும் முடியாத அந்த ஆன்மாவை உணர முயற்சி செய்யுங்கள். அதுவே ஞானத்தினுடைய உண்மையான பாதை. அது வந்து வெளியில் விஞ்ஞானம் பார்த்துருச்சு, அதை உள்ள மெய்ஞானம் என்பது உள்ளுக்குள்ளே போய் பார்க்குற ஒரு முறை தான். அது ஆக்கவும் அழிக்கவும் முடியாத அந்த மெய்ஞானத்தை உள்ளுக்குள்ளே போய் பார்க்குறது, அதுதான் ஞானமடைதல். அந்த ஞானமடைதலை நோக்கி பயணிப்போம். ஆன்மா என்ன செய்கிறது என்று நீங்களும் உங்களுக்கு தெரிந்த உங்களுக்கு புரிஞ்ச அந்த புரிதலை கமெண்ட்டில் தெரிவிங்க. நன்றி, தேங்க்யூ வெரி மச். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஆன்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி.